கார்ட்டூனிஸ் ஆர் ஆல்வேஸ் ரேர், வெரி வெரி ரேர். விகடன்லேருந்து வந்த ஒரு குரூப்பு கம்ப்ளீட்டாக எல்லாரும் ஒன்றா இணைந்து விகடகமின்னு ஒரு பத்திரிகை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது இருந்தால் இப்போ ஒரு மீம்ஸ் பண்ணிடலாம். கார்ட்டூனுக்கு யூ ஹேவ் டு லேர்ன் டு ட்ரா. இப்போ கலைஞர் இருக்கார், கலைஞர் போடணும். அப்புறம் ஜெயலலிதா வந்தால் ஜெயலலிதா போடணும். ஜெயலலிதா முடிஞ்சு இப்போ எடப்பாடி வந்தாருன்னா அவரை வரையணும். ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க, எல்லாரையும் வரையணும். நீங்கள் நானே சொல்லிக்கூடாது. மீம்ஸுன்றதை முதல்ல ஆரம்பித்து வச்சதே நான் தானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு, ஒரு சந்தேகம் உண்டு எனக்கு. அதுக்கப்புறம் கேஸ்காயின்னு ஒரு இட்டாலியன் ரைட்டர் எழுதின கிரேட் மொகல்ஸுன்ற ஒரு புக்கு படித்த உடனே தான் நம்ம ஏன் எழுதக்கூடாதுன்னு இருந்தது. ஏன்னா அதில் அந்த ஸ்டைல் இருந்தது. அன்பை சிவத்திலே ஒரு டைலாக் வரும் தாஜ்மஹாலை பற்றி. கம்யூனிசம் பற்றி அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் பேசும்பொழுது, கம்யூனிசம்லாம் உடஞ்சி போச்சு, இப்போ என்ன ரஷ்யாலேயே கம்யூனிசம் உடஞ்சி போச்சுன்னு சில சீன்கள் வந்து சில நிமிடங்களில் போயிடும். அந்த சில நிமிடங்களில் என்ன பேசியிருப்பாங்க அவங்கன்றதை கற்பனை பண்ணுறது ஒரு தனி கற்பனை. அது அது திடீர்னு கேட்டார் பிரியதர்ஷன், என்கிட்ட கேட்டார். இன்ஃபேக்ட்டு எனக்கு முன்னால் சுஜாதா எழுதுறதா ஒரு ஐடியா இருந்தது. அப்போ இஸ் நாட் அவைலபிள். அப்போ வந்து ஒரே ஒரு நூலை மட்டும் வாயில் அடைக்கண்டு எடுத்துன்னு வர்றார். இப்படி நூல் சேர்த்து அதை வச்சு அவர் வீட்டில் தனியாக ஒரு புடவை பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு கதை. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை எந்த பொண்ணை எப்படி பார்த்து நான் கோவிலில் சைட் அடிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? அந்த இடத்துல கோவில்னு சொல்கிறதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. பல ரொமான்ஸுகள் கோவிலில் தான் நடக்கிறது. கார்ல் சாகனுடைய புக்கெல்லாம் நீங்கள் படிக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதப்படுது. காஸ்மோஸ். ஸோ இப்போ ராமாயணம் மகாபாரதம்னா நடந்ததுன்றதுக்கான ஆதாரங்கள்லாம் தேடுறாங்க. கன்க்ளூசிவாக இன்னும் ப்ரூவ் ஆகலை எதுவுமே. கிரிட்டிக்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தாங்க கிரிட்டிக் தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அது அவருடைய ஒப்பீனியன், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன் வேறு, கிரிட்டிசிசம் வேறு. உங்கள் பதில் என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போகிறேன், இட்லி சாப்பிட்றேன், எனக்கு இட்லி பிடிக்குன்னா பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். நீ மாஸ்டரா, உனக்கு இட்லி போட தெரியுமா, பரோட்டா போட தெரியுமா அப்படின்னு என்ன கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். மணிரத்னம் படம் இட்லியா? புரியவே இல்லை எனக்கு. ஒரு வாட்டி கார்த்திக் சூப்பராஜ் வருவார், ஒரு வாட்டி நலன் ஜெயிப்பார், அது மாதிரி எனக்கு வேறு வழி தெரியல. ஹியூமர்னு நினச்சிட்டு பிலோ த பெல்ட் ஜோக்கெல்லாம் அடிக்கிறது ஹியூமரே கிடையாது. பட்டு அதில் லைட்டாக செக்ஸும் இருக்கலாம். செக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஹியூமர் தான். அதாவது இந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார், ஜெயலலிதான் இருந்தாங்க. இப்போ எடப்பாடி இவங்களெல்லாம் நான் போட்டாக்க ஜனங்க புரிஞ்சு கூட மாட்டேன்றாங்க. ரஜினியை வச்சு கார்ட்டூன் வந்துருக்கேன். கமல் வேகமாக போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிட்ருக்காரு. ரஜினி சடனாக ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி. நீங்கள் உங்களை பிக் பாஸ்க்கு கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? நிச்சயமாக போக மாட்டேன், எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். லைட்டை அனுப்பிச்சுடுறது, நாலு பேரை ஒரு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே விட்டுறது. என்ன பண்ணுறான்னு இந்த டிவியில் காட்டினா எப்படி இருக்கும்? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஜிகே அப்படின்னாலே ஜென்ரல் நாலேஜ், மொழி, வரலாறு, அறிவியல், சமூகம், சினிமா, இது சம்மந்தமான வீடியோ போடுறது தான் மிஸ்டர் ஜிகே சேனல். நம்மளோட ஃபஸ்ட் ஆனிவர்சரியில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இது சம்மந்தமான ஒரு ஆளுமை யார் வந்து அறிவியலை பற்றி பேசுவா, சமூகம், சினிமா பற்றி பேசுவா, இது மாதிரி எல்லா பற்றியும் பேசக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தா, பன்முகை திறமை கொண்ட ஒரு ஆள் நம்பர் வேறு யாருன்னா கார்ட்டூனிஸ்ட் மதன். அவர் தவிர நம்ம மைண்டில் டக்குன்னு வேறு யாரும் வரல. இன்றைக்கி அவரை தான் மீட் பண்ணுறோம். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்து அப்பியர் ஆனதில்லை, சினிமாவில் நிறையா ஃபேஸ் காட்டினது கிடையாது, சின்னத்தறி டிவி சீரியல்ஸ்லையும் வந்தது கிடையாது. ஆனால் மதனுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, எப்படி இன்னும் மதன் அப்படின்னு சொன்னாலே கேள்வி கேட்க ரெடியாக இருக்கிறாங்க, அந்த ஆடியன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு? இசி, அது ஒரு பெரிய ஒரு ஒரு பிரபலமான பத்திரிகையெல்லாம் நான் ரெகுலராக 26 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எடுத்தெடுப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கார்ட்டூன், நடுப்பக்க ஜோக்ஸு, இதெல்லாம் தான் நான் அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ க்ளோஸப்பில் நான் வந்து ஜனங்க மத்தியில் இருந்தேன். ஸோ அப்போ அவங்க தினமும் வர வாரம் அதை பார்த்து 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 இசி ஒரு பெரிய பிரபலமான பத்திரிகைன்னா லட்சக்கணக்கில் இருக்கிற பத்திரிகை. ஸோ லட்சக்கணக்கான பேர் ஒரு புத்தகத்தை எத்தனை பேர் படிப்பாங்க? ஒரு புத்தகத்தை 10 பேர் படிப்பாங்கன்னா 10 லட்சம் பேர் ஆறுது. ஸோ ஒரு 10 லட்சம் பேர் அதை பார்க்குறாங்கன்னு வரும்பொழுது எந்த மிஸ் பண்ண மாட்டாங்க. நான் கதை எழுதியிருந்தாக்க மேபி அது படிக்கிறதுக்கு பொறுமை தேவை. கார்ட்டூன் உடனே நீங்கள் 1 நிமிஷத்தில் பார்த்துடலாம். 1 நிமிஷம் கூட இல்லை, 30 செகண்ட்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுத்தேன், அதுதான் காரணம். ரெண்டாவது, இந்த கார்ட்டூன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இருந்த டைமில் கார்ட்டூன் பண்ணீங்க, இப்போ அந்த கார்ட்டூனிஸ்ட்லாம் குறைஞ்சிட்டே வருது, யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த டைமில்?
இருக்காங்க, கார்ட்டூனிஸ்ட் இருக்காங்க. இப்போ ஹிண்டுவில் கேஷோ டூயிங் எ குட் ஜாப். சுரேந்திரான்றவர் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா போடுறாரு இப்போது. அதே மாதிரி உங்களுக்கு பாலா குமுதத்தில் பாலா போடுறாரு, மதீன தினமணியில் ஒருத்தர் போடுறாரு, இருக்காங்க. பட் ஆனால் ஸ்டில் உங்களுக்கு 10 விரலுக்கு தாண்டாது. கார்ட்டூனிஸ்ட் ஆர் ஆல்வேஸ் ரேர், வெரி வெரி ரேர். இந்த இருக்கிற பாப்புலேஷனில் தமிழ்நாட்டில் தான் கார்ட்டூனிஸ்ட்டுகள் அதிகம். இதை விட கொஞ்சம் அதிகமான கார்ட்டூனிஸ்ட்டுகள்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் இருப்பாங்க. கேரளாவில் ரொம்ப கிரிட்டிக்கல் பீப்புள், எல்லாத்தையும் ஒரு நையாண்டியோட கிண்டல் பண்ணுற வந்து நம்ம கேரள மக்கள். ஸோ அங்கே கார்ட்டூனிஸ்ட்டுகள் அதிகம். நெக்ஸ்ட்டு நம்ப. இதுக்கப்புறம் ஆக்சுவலி உங்களுக்கு கன்னடாவில் இருக்காங்க, கன்னடாலேயும் நிறைய கார்ட்டூனிஸ்ட்டுகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆந்திரா வருது. போக போக நார்த் இந்தியாவில் பீகார் உத்தரப்பிரதேஷ்னு பார்த்திங்கன்னா கார்ட்டூனிஸ்ட்டே இருக்காது, ரொம்ப வெரி ஃபியூ. பாம்பே பீயிங் எ கிரேட் சிட்டி, அங்கே சில கார்ட்டூனிஸ்ட்டுகள் வேலைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கே லக்ஷ்மணும் இங்கே மைசூர்லேருந்து போனவர் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஆர்கே லக்ஷ்மண். அந்த மேரியோ வந்து கோவாலேருந்து போனவர், லைக் தட். நிறைய பண்ணியாச்சு, ஏகப்பட்ட பத்திரிகைகளில் போட்டாச்சு, அந்த சினிமாலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த டிவியில் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டேன். இது உன்னையே எத்தனை வாட்டி பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ நான் வந்து ஓரளவு கொஞ்சம் ரிட்டையர்டுன்னு சொல்லலாம். அட் தி சேம் டைம் ஐ எம் ஒர்க்கிங் இன் விகடன்லேருந்து வந்த ஒரு குரூப்பு, கம்ப்ளீட்டாக எல்லோரும் ஒன்றா இணைந்து விகட கவின்னு ஒரு பத்திரிகை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இட்ஸ் எ டிஜிட்டல் மேகசின், எ மேகசின் விச் யூ கேன் ரீட் இன் ஒரு செல்ஃபோன் அண்ட் அட் தி சேம் டைம் இன் வெப்சைட்லேயும் பார்க்கலாம். அது மாதிரி ஒரு டிஜிட்டல் வீக்லியில் ஐ எம் டூயிங் மை கார்ட்டூன்ஸ், இதுலேயும் ஹாய் மதன் கேள்வி பதிலும் பண்ணுறேன். எங்கேயாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இல்லையா, பிளாட்ஃபார்ம்ஸ் டிஃபர். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில். கார்ட்டூனிஸ்ட் தான் நீங்கள் கார்ட்டூன் பண்ணுங்க. இப்போ நிறைய கார்ட்டூனுக்கு தான் மீம்ஸ்னு ஒரு ஜென்ரேஷன் வந்துருக்கு, நிறைய மீம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா? மீம்ஸ் பார்க்குறது இல்லை, ரொம்ப பார்க்குறது இல்லைண்ணா. ஆனால் மீம்ஸுங்கிறது என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ மீம்ஸ் வெர்சஸ் கார்ட்டூன், மீம்ஸ் ஆக்சுவலாக கார்ட்டூனை ரீப்ளேஸ் பண்ணுமா? மீம்ஸ் ஆல்ரெடி பண்ணிடுத்தோம்னு டவுட் வருது. ஓகே, காரணம் என்னென்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது இருந்தால் போகிற மீம்ஸ் பண்ணிடலாம். கார்ட்டூனுக்கு யூ ஹேவ் டு லேர்ன் டு ட்ரா, இல்லை வித்தவுட் தி எபிலிட்டி டு ட்ரா. அதான் படம் போட வரையலை. இப்போ கலைஞர் இருக்கார், கலைஞரை போடணும். அப்புறம் ஜெயலலிதா வந்தால் ஜெயலலிதா போடணும். ஜெயலலிதா முடிஞ்சு இப்போ எடப்பாடி வந்தார்னா அவரை வரையணும். ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க, எல்லாரையும் வரையணும். நீங்கள் வரையும்பொழுது அந்த வரைகிற படம் வந்து ஒரு அர்த்தத்தை, ஒரு பொருளை வந்து புரிய வைக்கணும். இத்தனை வேலை இருக்குது மீம்ஸில், அது கிடையாது. நீங்கள் ஃபோட்டோகிராஃபி வச்சுட்டு கட் அவுட் ஜேர்னலிசம் மாதிரி அது இல்லை. யூ கேன் ஆட் அண்ட் ஜஸ்டபோஸ், அதெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ பண்ணுறாரு, வேறு ஏதோ பார்த்துட்ருக்காருனாக்கா ஒன்று ஆட் பண்ணிடுறாங்க. இல்லை அதுக்கான மூளை ரொம்ப நிறைய இருக்குது தமிழ் மக்கள்கிட்ட, அதனால் மீம்ஸ் வந்து ரொம்ப நாள் இருக்கும் அப்படி நான் எதிர்பார்க்குறேன். நல்ல வேர்ட் யூஸ் பண்ணீங்க, கட் அவுட் ஜேர்னலிசம். ஆமாம், கட் அவுட் ஜேர்னலிசம் மாதிரி தான் அது. ஓகே, ஸோ சூன் மதன ஒரு மீம்ஸ் கிரியேட்டராக பார்க்க முடியுமா? எனக்கு நான் மீம்ஸ்ன்றது நான் பத்திரிகையிலேயே எப்போவோ பண்ணியாச்சு. ஜூனியர்கிட்ட நல்லா பண்ணும்பொழுது ஃபோட்டோஸை வச்சுட்டு நீங்கள் நானே சொல்லிக்கூடாது, மீம்ஸுன்றத முதல்ல ஆரம்பித்து வச்சதே நான் தானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. ஒரு சந்தேகம் உண்டு எனக்கு. காரணம் என்னென்னா 1990s நான் ஃபோட்டோகிராஃபர்லாம் வச்சு நான் மீம்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ சேலஞ்ச் எனிபடி, லெட் தம் வந்து இன்வெஸ்டிகேட், யார் ஃபஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கட்டும். ஐ எம் ஹோப்பிங் தட் ஐ வில் வின் தட் அப்படின்னு நான் இருப்பேனோன்னு டவுட்டாக இருக்குது. அது ஒரு பக்கமே பண்ணலாம் ஃபோட்டோஸில், ரெண்டு பேர் சாப்பிடுவாங்க, ரெண்டு பேர் காது கிட்ட குசு குசுப்பாங்க, மேலே பலூன் போட்டு வேற ஒன்று எழுதிடுவோம்லாம். அது மாதிரி ரைட்டர் மதன் அப்படின்றது வரலாம். நீங்கள் ரைட் பண்ண புக் மதன் அப்படின்னாலே முதல்ல எல்லாரும் சொல்றது வந்து இந்த கிமு கிபி புக்கு, வந்தார்கள் வென்றார்கள் புக்கு, மனிதனுக்குள் மிருகம், மனிதனும் மர்மம், இந்த மாதிரி வந்து பயங்கரமான அமானுஷ்யமான ஜேர்னல்லாம் நீங்கள் வந்து தொட்டிருப்பீங்க. அதை பற்றி எல்லா இன்டர்வியூலையும் பேசியிருப்பாங்க. ஆனால் எனக்கு காதல் வாழ்க்கைனு சைலண்ட்டாக ஒரு புக்கு எழுதியிருக்கீங்க, யாருக்கும் தெரியாமல். அது என்ன காதல் வாழ்க்கை, அந்த ஜேர்னலுக்கு எப்படி திடீர்னு வந்தீங்க, அதை பற்றி இருந்துச்சு? இந்த நான் படிக்கிற விஷயங்களை தான் நான் எழுதினேன். நிறைய புத்தகங்கள் ஒரு சப்ஜெக்டை வச்சு நான் படித்தேன். இப்போ ஹிஸ்ட்ரி நிறைய படிப்பேன், ஃபெரிஷ்டா எழுதினதெல்லாம் கூட நான் படித்தேன், பாபர்நாமா படித்தேன், இது மாதிரிலாம் படித்தோடனே
அதுக்கப்புறம் கேஸ்காயின் ஒரு இட்டாலியன் ரைட்டர் எழுதின கிரேட் மொகல்ஸ்ன்ற ஒரு புக்கு படித்த உடனே தான் நம்ம ஏன் எழுதக்கூடாதுன்னு இருந்தது. ஏன்னா அதில் அந்த ஸ்டைல் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதப்பட்ட ஒரு நாவலாக இருந்தது, ஒரு புத்தகமாக இருந்தது. சரி நானும் எழுதலான்னு பண்ணேன். ஐ வாஸ் என்கரேஜ்டு பை மை எடிட்டர். ஸோ வந்தார்கள் வென்றார்கள் எழுதினேன். வந்தார்கள் வென்றார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக தான் எழுத தெரியும். எனக்கு என்கிட்ட பெரிய தமிழ் கமாண்டெல்லாம் கிடையாது. சும்மா ஜாலியாக உங்களுக்கு லெட்டரில் நான் எழுதினா எப்படி எழுதுவேன், அது மாதிரி நான் ஒரு ஜாலியான ஒரு ஸ்டைலை ஒன்று டெவலப் பண்ணேன். அது ஹிட் ஆகிடுச்சு, அது பெரிய லெவலில். ஆமாம், 25 எடிஷன்ஸ் கம்ப்ளீட்டட். அது 25 வாட்டி பதிப்புகள் வந்திருக்குது வெளியில். ஈவன் நவ் இட்ஸ் பீயிங் சோல்டு. அது மாதிரி தான். இது எல்லாத்துக்கும் நடுவில் நீங்கள் கேட்ட கேள்வி காதல் வாழ்கை பற்றி. காதல் வாழ்கவும் அதே மாதிரி தான் பண்ணேன். அதாவது எப்படி முகலாய மன்னர்கள் எல்லாரையும் சேர்த்து வந்தார்கள் வென்றார்கள் வருமோ, எல்லா மர்மங்களையும் இணைத்தால் மனிதனும் மர்மங்களும் வருது. மிருகத்தனமான விஷயங்கள் கொரில்லா அண்டு சிம்பன்சியில் ஆரம்பித்து கொலைகாரர்கள், கொலைகார தலைவர்கள் இதெல்லாம் கம்பைன் பண்ண உடனே மனிதனுக்குள் மிருகம் வருது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற பெரும் காதலர்கள், காதல்கள் இதெல்லாத்தையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது காதல் வாழ்க்கை வருது. அது மாதிரி தானே தவிர அது காதல் வாழ்க்கைன்றது வேறு ஒன்றும் கிடையாது. இட் இஸ் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் லவ் மேக்கிங். அவ்வளோதான். ஆல் த கிரேட் லவ்வர்ஸ் இன் த வேர்ல்டு, அதை பற்றி லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கம்பைன் பண்ணி எழுதப்பட்டது தான். தாஜ்மஹால்லாம் எல்லாமே இருக்குது. சிம்பிள் ஆஃப் காதல். அன்பை சிவத்துலேயே ஒரு டைலாக் வரும் தாஜ்மஹாலை பற்றி. கம்யூனிசம் பற்றி அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் பேசும்போது கம்யூனிசம்லாம் உடஞ்சி போச்சு, இப்போ என்ன ரஷ்யாலேயே கம்யூனிசம் உடஞ்சி போச்சுன்னு, தாஜ்மஹால் உடஞ்சி போச்சுன்னா காதல் போயிடுமான்னு சொல்லுவார் அவர் இல்லையா. அது மாதிரி தான். அன்பேசியம் டைலாக் சொன்னதால் கட்டி ஞாபகம் வருது. நீங்கள் புக்ஸ் எழுதும்போது படத்தோட டைலாக்னு சொல்கிறீங்க. புக் ரைட்டிங்க்கும் சினிமாவுக்கு டைலாக் ரைட்டிங்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எக்கச்சக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது. புக்கு வந்து உங்கள் கமாண்டில் தான் இருக்குது. சினிமா வந்து அங்கே யார் பேசுகிறாங்க, என்ன எதிர்பார்க்கப்படுகிறது, என்ன சீனு இதெல்லாம் இருக்குது. சில சீன்கள் வந்து சில நிமிடங்களில் போயிடும். அந்த சில நிமிடங்களில் என்ன பேசியிருப்பாங்க அவங்கன்றதை கற்பனை பண்ணுறது ஒரு தனி கற்பனை. அது அது மாதிரி தான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஏறுறோம், அது ஏறும்போது இந்த படிக்கட்டை தாண்டி கம்பார்ட்மெண்ட்டில் போகும்போது உள்ளே உட்காந்துருக்கிறார் ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாருனாக்கா அதுக்கு எத்தனை நேரம் பேசணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. பட் நான் இதில் வந்தார்கள் வென்றார்கள் அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் இஷ்டம்தான். ஃப்ரீடம் டு ரைட் எனி திங் இருக்கு. சினிமா இஸ் மேட் டு ஆர்டர் அண்ட் இட் பிளேஸ் எ பார்ட் ஆஃப் சினிமா தானே தவிர இட் இஸ் நாட் த ஹோல் திங். பரத்து இதில் வந்து எழுத்து இஸ் த ஹோல் திங். அன்பேசியம் பற்றி உங்கள்கிட்ட நிறைய பேர் நிறையா அந்த படம் கமல் கூட நீங்கள் ஒர்க் பண்ணது ரைட் பண்ணதை பற்றி தான் கேட்டுக்காங்க. காஞ்சிபுரம் படத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த ரைட்டிங் ஒர்க்குக்கு நீங்கள் ஏதாவது பிஹைண்ட் ஒர்க் பண்ணிங்களா, என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டது அந்த படத்துக்கு? காஞ்சிபுரத்துக்கு ரெஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லை. அது திடீர்னு கேட்டார் பிரியதர்ஷன் என்கிட்ட கேட்டார். இன்ஃபேக்ட் எனக்கு முன்னால் சுஜாதா எழுதுறதா ஒரு ஐடியா இருந்தது. அப்போ அவர் இஸ் நாட் அவைலபிள். ஸோ அவர் வந்து உடனே அவர் ஓப்பனாகவே சொன்னார், எனக்கு உடனே தோணுனது நீங்கள் தான், நீங்கள் பண்ணணும், ரெண்டு பேரும் சிமிலர் ரைட்டிங் இருக்கும்னு. நான் சொன்ன ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சார், அவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நழுவ பார்த்தேன். இல்லை நீங்கள் எழுதுங்க அப்படின்னாரு. காஞ்சிபுரம் ஒரு ட்ராஜடி. ஒரு ரொம்ப ஏழை பட்டு நூல் வியாபாரிக்கு தான் பொண்ணுக்கு ஒரு பட்டு புடவை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, அது கிடைக்கல. ஸோ அவர் டெய்லி அவர் நூக்கிற இடத்துல அந்த தையல் நடக்கிறது இல்லையா, அந்த பட்டு நெய்தல் நடக்குமே, அப்போ வந்து ஒரே ஒரு நூலை மட்டும் வாயில் அடைக்கின்ற எடுத்துன்னு வர்றார். இப்படி நூல் சேர்த்து அதை வச்சு அவர் வீட்டில் தனியாக ஒரு புடவை பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு கதை. அது அது கதையை சொன்னார். டைலாக் அதுக்கு நான் எழுதணும் அப்படின்னாரு. ஃபுல் படத்துக்கும் டைலாக் நான் எழுதினேன். அது கம்ப்ளீட்டாக நானும் விஜய்னு ஒரு டைரக்டர் இருக்கார், அவரும் கொலாபரேட் பண்ணார். சில சீன்கள் அவரும் எழுதினாருன்றதை நான் சொல்லணும். நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. அவங்க கேட்குறதுலாம் சயின்டிஃபிக் குவஸ்டின்ஸ், வரலாறு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸ் நீங்கள் ஏதாவது சஜெஸ்ட் பண்ணுவீங்க? புக்ஸு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். புக்கு படிக்கிறதுன்றது நீங்கள் சைட் அடிக்கிற மாதிரி. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை எந்த பொண்ணை எப்படி பார்த்து நான் கோவிலில் சைட் அடிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? கோவிலுக்கு போகிறீங்க, நீங்களாக சூஸ் பண்ணுறீங்க இல்லையா. அந்த இடத்துல கோவில்னு சொல்கிறதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. பல ரொமான்ஸுகள் கோவிலில் தான் நடக்கிறது, சினிமாவில் கூட. அது வேறு விஷயம். அதே மாதிரி யூ ஹேவ் டு கோ டு த புக் ஷாப் அண்ட் அதுக்குன்னு க்ளீனாக போட்டு வச்சுருக்காங்க. ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், ஹியூமர் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்காங்க.
அங்கே போய் நீங்கள் புக்கெல்லாத்தையும் எடுத்து புரட்டி படித்து ஒரு பக்கம் படித்து உங்களுக்கு புரியறதா அது நல்லா இருக்கா அப்படின்னு அங்கங்கே சில வரிகள்லாம் படித்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி யூ ஹேவ் டு பை எ புக். உதாரணத்துக்கு ஒரு புக் பேராது ஒரு மனித வரலாறு, ஒரு பூமி பந்திலிருந்து எப்படி இன்றைக்கி மனித வரலாறு வளர்ந்த வரைக்கும் ஏதாவது ஒரு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது புக் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுறது. சயின்ஸில் பரிணாம வளர்ச்சியை பற்றிய நிறைய புக்ஸுகள் இருக்குது. ஏப்ஸை பற்றிலாம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல பேரெல்லாம். பட் யூசி டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட். கார்ல் சாகனுடைய புக்கெல்லாம் நீங்கள் படிக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதப்படுது. காஸ்மோஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கும் புக்கு. இதெல்லாம் அவருடைய புக்ஸ் என்னென்னன்றதை படிக்கலாம். அசிமோ புக்ஸ் படிக்கலாம். அப்புறம் டைமண்டினுடைய புக்ஸ்ன்னு ஒன்று அது இருக்குது, யார் டைமண்ட்னு. இது மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரி எழுதுனதால் உங்கள்கிட்ட அந்த கேள்வி ஹிஸ்ட்ரி பற்றி நீங்கள் வந்தார்கள் வென்றார்கள் எப்படி அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்ற மாதிரி இருக்கும். ஒரு டவுட் என்னென்னா, ராமாயணம் மகாபாரதம் இதில் வர்ற கதாபாத்திரங்கள் வரலாறு மக்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்களே, இதிகாசமும் வரலாறும் ஒன்றா? இதிகாசமும் வரலாறு, இதிகாசம் வந்து வரலாறுன்னே சொல்கிறவங்க உண்டு. புராணம்ன்றது கதை, தட் இஸ் ஆல்சோ இப்போ அது அனதர் திங். புராணம்னு ஒன்று இருக்குது, புராணம்ன்றது புராண கதை தான். இதிகாசத்தை கதைன்னு சொல்கிறது கிடையாது, அது வந்து ஒரு செமி வரலாறு தான். மேபி கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட வரலாறுன்னு சொல்லலாம். தட்ஸ் வாட் த சயின்டிஸ்ட் சே, அதாவது ஐ மீன் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது வந்து அப்படி தான். ஸோ இப்போ ராமாயணம் மகாபாரதம்னா நடந்ததுன்றதுக்கான ஆதாரங்கள்லாம் தேடுறாங்க. கன்க்ளூசிவாக இன்னும் ப்ரூவ் ஆகலை எதுவுமே, பிகாஸ் இட் ஆல் ஹேப்பன்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக் இல்லையா. நம்மளுக்கு அசோக சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாருன்றதே 19th century போது தான் தெரியும் நமக்கு, அதுக்கு முன்னால் யாருக்குமே தெரியாது. ஆமாம், பிரிட்டிஷ் வந்து அவங்கெல்லாம் ஆர்கியாலஜிலாம் பண்ணும்போது தான் ஒருத்தர் இருந்தாருன்னு, யாருக்கு பேர் தெரியல. அவளுக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா. இட் டசன்ட் மீன் அசோகர் இருந்ததுலேருந்து நம்மளுக்கு தெரியும் நம்மளேன்னு சொல்லக்கூடாது. 9 வருஷம் அசோகர் காலமாகி பல நூற்றாண்டுகள் அவர் யார் இருந்தாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி வந்து மோசமாக இருந்திருக்கு. அப்புறம் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இப்போவும் நிறைய கேப்ஸ் உண்டு. தமிழ்நாட்டில் களப்பிரர் காலம்னு ஒன்று, 4th century 5th centuryலலாம் யார் இருந்தாங்கன்னு விவரங்களே இல்லை. இன்னும் ஆராய்ச்சிகள் தொடர்கின்றன. நிறைய மர்மங்கள் இருக்குது, மர்மங்கள் நிறைய இருக்குது. ரைட்டர் மதனை பார்த்தாச்சு, அடுத்து கிரிட்டிக் மதன் அப்படின்னு வரும். கிரிட்டிக்னு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கிரிட்டிக்னா என்னன்னு தெரியாமல் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கான டெஃபினேஷன் உங்கள்கிட்ட கேட்டுக்கலான்னு ஒரு ஐடியா. கிரிட்டிக்னா ஏதாவது ஒரு டெஃபினேஷன் இருக்குது, அப்படி தான் கிரிட்டிக் பண்ணணும். கிரிட்டிக்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தாங்க கிரிட்டிக் தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். எவ்ரிபடி திங்ஸ் இஸ் எ கிரிட்டிக், அது அவருடைய ஒப்பீனியன். அவ்வளோதான், என்னை பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன் வேறு, கிரிட்டிசிசம் வேறு. கிரிட்டிசிசம் மஸ்ட் பி அக்செப்டட் பை ஆல் பீப்புள். இப்போ நான் போய் ஒரு படம் கிரிட்டிசைஸ் பண்ணேன்னா எனக்கு நான் கூட்டம் சேக்க டைரக்டர் வரார், புரியல. இதெல்லாம் வந்து ஆதாரங்கள். ப்ரொடியூசரை நான் கூப்பிட்டேன்னா ப்ரொடியூசரும் வருவார், அந்த ஹீரோவை கூப்பிட்டா ஹீரோவும் வருவார், என் எதிர உட்காந்து பேசுவார். தே வாண்ட் டு நோ வாட் ஐ சே. இது வந்து இது அச்சீவ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். திஸ் யூ ஹேவ் டு ப்ரூவ் பை த வே யூ கிரிட்டிசைஸ். கிரிட்டிசைஸ்ன்றதே ராங் வேர்டு தான். ரிவ்யூ, ஹவு டு ரீவ்யூ த மூவி அப்படின்றத வந்து நீங்கள் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். நாட் பிகாஸ் ஐ எம் ஏ கார்ட்டூனிஸ்ட்ன்றதுனால இல்லை, நான் வந்து கிரிட்டிக்கானது ஆக்சிடென்டல். நான் கார்ட்டூனிஸ்டாக இருக்கும்போது விஜய் டிவியில் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சின்னு போனார். அங்கே நான் போன உடனே ஒரு கேள்வி பதில், இது மாதிரி ஏதாவது ஒன்று விஜய் டிவியில் பண்ணலாமேன்னு நான் கேட்டேன். அங்கே விஜய் டிவியில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, கேள்வி பதிலெலாம் வச்சுக்கலாம் சார் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ன உடனே எனக்கு ஹோப் போயிடுச்சு. சரி வாணன்னு சொல்ல போகிறாங்களோன்னு திடீர்னு அவர் கேட்டார், நீங்கள் ஏன் ஃபிலிம்லாம் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு. நான் இம்மிடியட்டாக ஓகேன்ட்டேன், ஏன்னா சான்ஸ் வருதுன்னா விடக்கூடாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போது இருந்தால் கூட ஓகே சொல்லிட்டேன், பார்த்துக்கலாம் சமாளிக்கலான்னு. அப்படி ஆரம்பித்தது தான் என்னுடைய ஃபிலிம் கிரிட்டிசிசம். அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்து, அது உங்கள் நெக்ஸ்ட்டு கேள்வியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கிரிட்டிசிசம் கற்றுக்கிறதுக்கு முடியுமான்னு நிறைய புத்தகங்கள்லாம் படித்து சினிமாக்களை பார்த்து ட்ரையல், நான் ஒரு ரிகர்சல்லாம் பண்ணி பார்த்துட்டு நான் தயாரானேன். ஸோ இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். அதுக்கு எல்லா கிராஃப்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். டெஃபினெட்லி. நான் பாட்டு கேமரா சுமார்ன்னு என்ன அர்த்தம், கேமரா சுமார் அப்படின்னா என்னையா சுமார்? நான் திருப்பி கேட்டால் உன்னால் பதில் சொல்ல முடியுமா? என்ன ப்ராப்ளம், அவங்க என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதுலேருந்து நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன்னாக்க, என்ன பண்ணுவீங்க, இது என்ன கேமராவில் எடுக்கப்பட்டதுன்னே தெரியாமல் இருட்டாக இருந்ததுன்றாங்க. பிசி மீன் மணிரத்னம் படங்கள் எல்லாம்
இதெல்லாம் ரொம்ப ஒட்டு மொத்தமாக பேசுகிற பேச்சுகள். ஆனால் அவங்க பதில் என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறேன், இட்லி சாப்பிட்றேன், எனக்கு இட்லி பிடிக்கலனா பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும், நீ மாஸ்டரா, உனக்கு இட்லி போட தெரியுமா, பரோட்டா போட தெரியுமா அப்படின்னு என்ன கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மணிரத்னம் போட்டோம் இட்லியா, புரியவே இல்லை எனக்கு, இட்லி வேறு அது வேறு, இட்லின்றது டேஸ்ட்டு. நான் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு இட்லி பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பிடிக்கலாம், உங்களுக்கு கல் மாதிரி இட்லி இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கலாம், எனக்கு பூ போல் சாஃப்டாக இருந்தால் எனக்கு இட்லி பிடிக்கும், அதுலேயே டிஃபர் ஆகும். அப்படி இருக்க சினிமான்றதுல வந்து டிஃபர் ஆகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா. அது மாதிரி இட்லியோடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது, இட்லியோட கம்பேர் பண்ணுறவர் கிரிட்டிக்காக ஆகவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாவில் சினிமான்றது வேறு, அதை வந்து உங்கள் ஒப்பீனியன் எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. இட்லி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நம்ம ஒரு கரெக்டு தான். நம்ம சினிமாவுக்கு அப்புறம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹோட்டல் தானே இல்லை, அங்கே ஆனியன் ரவா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்வோம். இங்கே இது ஒரு ஹோட்டல் இருக்குது சார், சூப்பராக இருக்குது இட்லி அப்படின்றோம் இல்லையா. ஸோ அதனால இது மாதிரி கேட்குறாங்களோ நம்ம, பட் சினிமா இட்லி கிடையாது. ஓகே, ஸோ இட்ஸ் ராங் கம்பேரிசன். ராங் கம்பேரிசன். நீங்கள் ஜூரியா நாளைய பின்னரில் இருந்தீங்க, ஸோ நீங்கள் பார்த்து ஜூரி நீங்கள் ஜட்ஜாக இருந்தவர் தான் வந்து நலன் குமாரசாமி, கார்த்திக் சுப்பராஜ், அருண் டைரக்டர், அதெல்லாம் இருந்தது. ஸோ இன்றைக்கி அவங்க வளர்ந்து இன்றைக்கி ரஜினி கூட தான் படம் பண்ணுறாங்க, அதனால் கார்த்திக் சுப்பராஜ் பண்ண போகிறாங்க அடுத்து. ஸோ அவங்களோட க்ரோத்தை நீங்கள் அப்போயே உங்களால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சுதா? நிச்சயமாக முடிஞ்சுது. நான் அவங்க நிறைய டைம் அவங்க பெஸ்ட் டைரக்டர்னு அவங்க டிக்ளேர் ஆனாங்க. நானும் பிரதாப் போத்தனும் பண்ணும்பொழுது அது மாதிரி நிறைய டைம் தான். குசி திறமையை முதலே தெரிஞ்சிடும். நான் 5-6 வயசுலேயே கார்ட்டூன்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். படங்கள்லாம் சாக்பீஸில் பெருசு பெருசாக நான் ட்ரா பண்ணுவேன். தஞ்சாவூர்லலாம் இருக்கும்பொழுது அங்கே ரெட் ஆக்சைட் தர இருக்கும், அப்போல்லாம் இதெல்லாம் வரல, டைல்ஸ்லாம் வரல. ஸோ சாக்பீஸில் தரையில் படம் போடலாம், அனுமார் பறக்கிற மாதிரிலாம் படம் போடுவோம்லாம், அப்போவே ஐ குட் டூ இட்டு. ஸோ உங்களுக்கு அந்த கார்த்திக் சுப்பராஜ் எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ், அவர் நலன் குமாரசாமி, அருண்குமார், இவங்கள்லாம் பாலாஜி, இவங்கள்லாம் வந்து எடுத்தடுப்புலேயே ஏகப்பட்ட திறமையை காமிச்சாங்க. ஸோ இவங்க மாறி மாறி ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு வாட்டி கார்த்திக் சுப்பராஜ் வருவார், ஒரு வாட்டி நலன் ஜெயிப்பார், அது மாதிரி எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா அவங்க படம் தான் இது மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் நோ சர்ப்ரைஸ் ஃபார் மீ வென் ஐ கேம் டு நோ தேர் ஆல் டூயிங் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். மீட் பண்ணாமல் நிறைய டைம் மீட் பண்ணிருக்கேன், அதே அன்போடு இருக்காங்க. கார்த்திக் சுப்பராஜ் இன்னும் நன்றி மதன்னு போட்டுட்ருக்காரு, எதுக்குன்னே தெரில. இப்போ கரண்டாக சினிமாவோட போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏதாவது அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படங்களும் இப்போ இன்னும் எஸ்பெஷலி சொல்ல போனால் அடல்ட் ஹியூமர்னு ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. இருட்டு அறையில் முரட்டு குத்தம்னு சில படம்லாம் வருது, அவங்க அமெரிக்கன் பை மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் கொண்டாடுறாங்க. ஸோ இட்ஸ் ஹெல்த்தி அப்படின்னு நினைக்கிறீங்களா சினிமாவுக்கு? வாட் யூ திங்க்? நான் இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் பார்க்கலை, இன்க்ளூடிங் த மூவி யூ செட் நான் இன்னும் பார்க்கலை. பட் அடல்ட் ஹியூமர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஹியூமர் இஸ் எ வெரி வெரி டிஃபிகல்ட் திங். ஹியூமர்னு நினச்சிட்டு பிலோ த பெல்ட் ஜோக்கெல்லாம் அடிக்கிறது ஹியூமரே கிடையாது, புரியல. அது வந்து பாப் ஹோப்லாம் கூட பண்ணுறாங்க, எவ்வளோ ஒரு மாதிரி டைப்பாக இருக்கும். பிரிட்டிஷ் ஹியூமர்னு ஒன்று உண்டு, அமெரிக்கன் ஹியூமர்லாம் உண்டு, தேர் ஆர் டிஃப்ரென்சஸ். அது மாதிரி இந்தியன் ஹியூமர்னு ஒன்று வரணும், அதை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொச்சப்படுத்தி ஜோக்கு அப்படின்னு பண்ணுறத வந்து நான் ஆட்சேபிக்கிறேன். அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேறு ஜோக் தெரியலன்னு தான் அர்த்தம், வேறு ஹியூமர் பண்ண தெரியலன்னு அர்த்தம். ஐ கேன் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு இன்ஃபேக்ட் பாடி ஹியூமர், பாடியை வச்சு ஏதாவது ஒரு ஹியூமர்லாம் பண்ணலாம், பட் ஸ்லாப்ஸ்டிக் மாதிரி. பட்டு அதில் லைட்டாக செக்ஸும் இருக்கலாம், செக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஹியூமர் தான். பட் அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்சிலின் கிளாஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதை விட்டு நீங்கள் பச்சையாக ஒன்று சொன்னீங்கன்னா எப்படி சார் இருக்கும்? ஃபுல் நியூடிட்டி நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்கள் இல்லையா. ஒரு அழகாக கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு காற்றுல பறக்கும்பொழுது நீங்கள் ஏதோ ஒன்று பார்க்குறீங்கனாக்க, அந்த ஒரு அழகை கவர்ச்சியை பார்க்குறீங்கன்னா அது அதனுடைய அழகே தனி. ஃபுல்லாக போய் அவுத்து போட்டு இருந்தால் நல்லா இருக்கும், அதை பண்ணக்கூடாது ஹியூமர்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். ரெண்டாவது, இன்றைக்கி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், இன்றைக்கி ஜெயலலிதா முதல்வர் இறந்ததுக்கப்புறம் நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்துருக்கு. ஸோ நிறைய கண்டென்ட் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு, கார்ட்டூனிஸ்ட்டுக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய மேகசின் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மேகசின்ஸ்லாம் சரி, கார்ட்டூன் வந்து நிறைய கண்டென்ட் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்களா? நிறைய சேஞ்சஸ் போயிட்டு இருக்குது. எனக்கு இப்போ ஃபீலிங் வந்து கண்டென்ட் இருக்குது, யாரை கார்ட்டூனாக போடுறதுன்னே தெரியல. ஏன்னா நோபடி இஸ் தட் இம்பார்ட்டன்ட் நவ்.
அதாவது இந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார், ஜெயலலிதான்னு இருந்தாங்க. இப்போ எடப்பாடி இவங்களெல்லாம் நான் போட்டாக்க ஜனங்கள் புரிஞ்சு கூட மாட்டேன்றாங்க. இவர் எடப்பாடியா இல்லை இவர் நம்ம ஓபிஎஸ்ஆ அப்படின்லாம் கேட்குறாங்க. ரொம்ப பரவாயில்ல, மேலே எழுத வேண்டியிருக்கு எடப்பாடியார் அப்படின்னு, ரொம்ப பேஜாராக இருக்குது எல்லாம். ரெண்டாவதாக வந்து சி, இது இப்போ சேஞ்சஸ் நடுவில் இருக்கும் நம்ம. இப்போ தான் குக்கிங் ஆகிட்டுருக்கு. இது முடிஞ்சு வந்து என்ன கறி பரிமாறப்படும் அப்படின்றது நம்ம வேட் டு வெயிட்டு. அதில் வந்து எல்லாருமே இன்வால்வ்டு, இன்க்ளூடிங் கமல் அண்ட் ரஜினி ஆர் இன்வால்வ்டு. அதனால் இன்னும் காட்சி மாறும், அரங்கம் மாறும். அதுக்கப்புறம் அவங்க செட்டில் ஆனதுக்கப்புறம் கார்ட்டூன்களும் செட்டில் ஆகும், மீம்ஸும் செட்டில் ஆகும். ப்ளீஸ் வெயிட். சார், நீங்கள் ரஜினி கமல் நீங்கள் லீடு எடுத்து கொடுத்ததாக சொல்கிறேன், உங்களோட நண்பர் கமல் ரஜினிலாம் இருக்காங்க. ஸோ எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்கெல்லாம் பண்ண கார்ட்டூன் வந்து உங்கள் நண்பர் கமல் ரஜினிங்கெல்லாம் கூட கார்ட்டூன் வரையுமா, வரைஞ்சிருக்கீங்களா, வரைய ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன் கார்ட்டூன், அவங்கள பற்றியும் வரைஞ்சிருக்கேன், ரஜினியை வச்சு கார்ட்டூன் வரைஞ்சிருக்கேன். அரசியலே வரைஞ்சிருக்கேன். ரஜினி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கார்ட்டூன்லாம் வரைஞ்சிருக்கேன். முதல்ல அனௌன்ஸ்லாம் பண்ணார் இல்லையா, இவர் வரப்போகிறாரா அப்படின்லாம், அந்த டைமில் நான் ஒரு கார்ட்டூன்லாம் நான் போட்டிருக்கேன். ரெகுலராக கார்ட்டூன் போட வந்து என்ன சந்தோஷம்தான், அது யாரேன்னு எனக்கு தெரியல, யார் முதல்வராக போகிறாங்களோ என்னமோ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் கட்சியை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் பண்ணுறாங்க. கமல் வெண்டாயிலே டிஃப்ரெண்ட் டைப்பு, ரஜினி வெண்டாயிலே டிஃப்ரெண்ட் டைப் கேரக்டர்லேயே ரெண்டு பேரும் அது மாதிரி தான். ஸோ ரெண்டு பேரும் அப்ரோச் டுவர்ட்ஸ் பாலிட்டிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் யார் முன்னுக்கு வருவாங்க, யார் முதல்ல பண்ணுவாங்கன்னெலாம் நிச்சயமாக தெரியல. கமல் வேகமாக போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிட்ருக்காரு. ரஜினி சடனாக ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி அவர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். எனிவே நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்களா, மோதிப்பாங்களா, கொள்கை ரீதியாக மோதிப்பாங்களா, மோதினாக்கா எலெக்ஷனில் மோதிப்பாங்களா, யார் ஜெயிப்பாங்க, இதெல்லாம் பெரிய கேள்விக்குறிகள். கமல் அப்படின்னு அடுத்த துணை கேள்வியாக ஒன்று வருது. ஒரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது வெளிநாடுகளில், நார்த் இந்தியாலாம் பண்ணிட்டு இருக்க விஷயம். தமிழுக்கு முத முதலாக போன வருஷம் வந்துச்சு பிக் பாஸ் அப்படின்ட்டு, ஒரு சீசன் டூ ஆரம்பிக்க போகுது விரைவில். இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற கான்செப்ட், ஒரு வீட்டுக்குள்ளே இத்தனை பேர் அடைச்சி கேமரா வச்சு பண்ணுற இந்த கான்செப்ட் வந்து மனிதனுடைய சைக்காலஜியை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா சமூகத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்ற அளவு நீங்கள் அக்கறையாக ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டிங்கன்னா எனக்கு பதிலே சொல்ல முடியாது. இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்ஸினுடைய பல உருவங்களில் இது ஒரு உருவம், அவ்வளோதான். பட் ஒரு நாலு பேர் சேர்ந்து நம்ம ட்ரெயினில் போகிறோம்னாக்க, ஒட்டு கட்டிங்கனாக்க என்னெல்லாம் பேசுவோம், பிரிண்டர்ஸ் இருக்குல்ல, இதே ஒரு ஃபீச்சராக பண்ணலாம்ல. ட்ரெயினில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் கேமரா வச்சுட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்றது. ஒருத்தர் வயசானவர் உட்காந்துருக்காரு, எதிர ஒரு ஐடி படிக்கிற ஒரு இளைஞர் இருப்பார், பக்கத்தில் ஒரு நாடக நடிகை இருக்கலாம், என்ன பேசுவாங்கன்றது. ஸோ இது மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஒரு கல்யாண வீட்டில் நம்மெல்லாம் ஒன்றா உட்காடுறோம், பீச்சில் மீட் பண்ணுறோம், ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், அப்புறம் அவரும் வந்துடுறாரு, உடனே பேச்சு மாறுறது வேறு மாதிரி. இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதுதான். இது மாதிரி ஒருத்தர் ஒரு ரூமுக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே எல்லோரையும் அடைச்சி வச்சு தெரியாதவங்கள நீங்களே குக்கெல்லாம் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஈகோஸ் கிளாஷ் ஆகிறது, எப்படிப்பட்ட ப்ரியாரிட்டிஸு எல்லாத்த பற்றியும் பண்ணுறது தான் ஒரு இது, ஒரு கான்செப்ட் தான் அது. மற்றபடி ஒரு பெரிய லெவலில் அது ஒரு ட்ராமா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப அளவில் எனக்கு பெரிய அதில் இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு பெருசாக இல்லை. பட் அட் தி சேம் டைம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தாக்க நம்மளை அறியாமல் இவங்க என்ன ஆகிறாங்கன்னு இல்லையா, என்ன பேசுகிறாங்க, இந்த வாரம் என்ன ஆகும்ன்ற ஆர்வம் வருது. அதை நம்பி தான் அவங்க பண்ணுறதே, அவ்வளவுதான். அதுக்கு மேலே வந்து இட் இஸ் நாட் எ கிரேட் கான்செப்ட், பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் அது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நாளைக்கு நான் சொல்கிறேன், லைட்டை அனுப்பிச்சுடுறது, நாலு பேரை ஒரு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே விட்டுறது, என்ன பண்ணுறான்னு இந்த டிவியில் காட்டினா எப்படி இருக்கும், வெறும் கருப்பு ஸ்க்ரீன் தான் வரும், பேச்சு மட்டும் வந்துட்டு இருக்கோம் இல்லையா, பண்ணி பார்க்கலாமே. இதை நீங்கள் உங்களை பிக் பாஸ்க்கு கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? நிச்சயமாக போக மாட்டேன், எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிக் பாஸ். ஓகே, நன்றி சார். உங்கள் டைம் எங்களுக்காக ஒதுக்கி, உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்காக, ஒரு யூடியூப் சேனலுக்காக அந்த அளவு நீங்கள் இறங்கி வந்திருக்கீங்க. ஓகே சார், ப்ளஷர். யூடியூப் சேனல், யூடியூப் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. வணக்கம் நேயர்களே, மிஸ்டர் ஜிகே யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பிகாஸ் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ், அறிவியல், மற்றபடி எல்லா விதமான உலக விஷயங்கள், இது மாதிரி ஒரு வெரைட்டியாக கொடுக்குற மிஸ்டர் ஜிகே சேனல் வந்து நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல், எப்படியும் பார்க்குறதுக்கு தான்.